நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செயல் ஒரு வியாபாரத்தால் அல்லது கொடுப்பதால், வியாபாரம் செய்வதால், வியாபாரம் வாங்குவதால் அது இந்த காரியத்தில் வினை கூடாது இருக்க வேண்டும், நன்றி வரவாது இருக்கும். இப்போ ஆசானி கேட்கிறோம், நான் ஒரு செயல் செய்யும்போது அது என்னை பலரும் பாவி என்று சொல்லக்கூடாது, எனக்கு செல்வநிலை பெருக வேண்டும் நான் விரும்புகிறேன், ஆனால் அந்த செல்வம் பிறரால் பிறர் பாவி என்று சொல்லி அது மூலமாக நான் பொருளை விரும்பவில்லை. நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கல்வி அதுதான் கல்வி, இல்லை என்றால் அது கல்லாமை அறிவிலாது, அதான் சிறந்த கல்வி. இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செயலால் பிறர் பாதிக்காமல் இருக்க வேண்டும், அதுக்குரிய அறிவு எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்ற கேள்வி எதுவோ அதை கல்வி, இல்லை என்றால் அது கல்வி அல்ல, அது கல்லாமையா. அப்போ செயலால் வருகின்ற தீமை சொல்லால், அப்போ நன்றி மறப்பதால் வருகின்ற நன்றி மறவாமையால் ஏற்படுகின்ற நன்மை. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, 25 ஆண்டுகளுக்கு முன்னே ஒருவன் ஒரு பிடி உணவு தந்திருந்தார், அதை இன்று வரை நினைத்திருப்போம். 25 ஆண்டுகளுக்கு நான் 60 எனக்கு வயது 5 வயதில் ஒரு என்னை சேர்ந்த ஒரு பையன், இருவரும் 1 பைசா இட்லி, அன்றைக்கு 1 பைசா இட்லி, 3 இட்லி வாங்கியிருந்தோம், 3 பைசா கொடுத்து காலாவுக்கு 3 இட்லி. அப்போ அவன் ஆளுக்கு ஒன்றை தான் சாப்பிடணும், நானே செய்தேன், 1 இட்லி சாப்பிட்டு 2 இட்லி எனக்கு வேணும்ட்டேன் கொடுத்தான், அவன் நீயே சாப்பிடுனான். அந்த உணர்வு 45 ஆண்டுகளுக்கு பிறகு அவனை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அவனை ஹோட்டலில் கொண்டு போய் 1 ரூபாய்க்கு வாங்கிவிடும், அவன் கொடுத்த இட்லி 1 பைசா இட்லி, அவன் அந்த காலத்தில் 1 ரூபாவுக்கு சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு அந்த சாப்பாடு போட்டோம். அப்போ 5 வயசில் செய்யக்கூடிய உதவியை 45-50 வயசில் நிறைவு கட்டணும். இது திருவள்ளுவர் துணை இல்லாமல் இந்த உணர்வு வரவே வராது. ஆசானை கேட்க வேண்டும், செய்த நன்றியை மறக்கக்கூடிய ஒரு பலகீனமான அறிவு எனக்கு இருக்கக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். திருவள்ளுவர் துணை இருந்தால் நிச்சயமாக இந்த குணப்பண்பு வரத்தான் செய்யும். நன்றி மறவாத ஒரு அறிவு அதான் சிறந்த கல்வி, அதுதான். அது இல்லை என்றால் எத்தனை படித்தும் பயனில்லை என்று சொல்லுவான். எவ்வளவோ படிச்சிருக்கலாம், இந்த உணர்வு அவன்கிட்ட இல்லை, நன்றி மறக்கக்கூடிய அறிவு இருந்தால் அவன் கல்லாதவன் தான். அவன் ஆக நன்றி மறவாதவன் அவன் சொல்லுவான், என்ன ஒரு இன்னொரு இடத்து சொல்லுவான், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றது அன்றி மறப்பது நன்றுனா. ஐயா எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க, ஒருத்தன் செய்த நன்றியை மறப்பது நல்லதல்ல, நன்றன்று நல்லதல்ல, நன்றியும் மறப்பது நன்றது, நன்றது அன்றையும் மறப்பதுன்றான். அதை அவன் செய்த தீமை அப்பவே மறந்த யா மறக்கக்கூடான், மீண்டும் நினைக்கும் போது அவன் கோபம் வரும். பல நன்மை செய்திருப்பான், நன்மையை மட்டும் மனசு வச்சு தீமையை அப்பவே மறந்துட வேணும், மறந்துட்டா மறக்கலைன்னா மறுபடியும் வரும்போதெல்லாம் கோபம் வரும், வினை சூடுண்டான். இது எவ்வளோ பெரிய அறிவுரை, ஞானிகள் எப்படி அறிந்திருக்கிறார்கள், எந்தெந்த வகையில் வினை சூடும் என்பது அவர்கள் தெரியும். தீவினை மிகுதியாக ஆக அறிவு வேலை செய்யாது. அப்போது நன்றி மறப்பதால் அது மறக்காது, நன்றி நன்றி மறப்பது நன்றது, நன்றல்லது அன்றையே மறப்பது நன்றுன்னு சொன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.